வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சட்னி ஐட்டம் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி இது நிறைய இடத்துல வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் நம்மளும் வீட்டில் பண்ணி பார்த்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணலாம் இது ரோட்டு கடை சட்னி ரோட்டு கடையில் பஜ்ஜி ஷாப்லலாம் கூட இந்த சட்னியை வந்து பண்ணுவாங்க அதுக்கு தேவையான பொருள் நான் பாருங்கள் மூணு மீடியம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு புளி நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான சட்னி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம வந்து தோசை ஆனியன் ரவா தோசை பஜ்ஜி இதுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கேஸ் பார்த்து வச்சுட்டேன் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உளுத்தம்பருப்பு எடுத்து போட போகிறேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் உளுத்தம் பருப்பு ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்பொழுது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரணும் நம்ம வந்து எப்போவுமே வீட்டில் சட்னி பொழுது இந்த மாதிரி பருப்பு வகை இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சிக்கலாம் தனியாக அரைச்சிக்கிட்டு ஆனியனையும் தக்காளியும் தனியாக அரைச்சி போ தனியாக போட்டு பொழுது அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் உடுத்தம் பருப்பு ஃப்ரை நல்லா கோல்டன் ப்ரௌனில் பாருங்கள் இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த காஞ்ச மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது காஞ்ச மிளகாய் ஃப்ரை ஆனோடனே புளியும் போட்டு நம்ம அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த நாலு பல் பூண்டு போட போகிறேன் பூண்டு வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வெடிக்கும் அதனால் வந்து என்ன முழு பூண்டு இல்லையா அதனால உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூண்டு போட்ட உடனே அந்த பூண்டை வந்து நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஷிப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு இது எல்லாமே தனியாக நம்ம ஒரு பவுலில் ஷிப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பவுலில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆறணும் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ அடுத்து வந்து நம்ம ஆனியனை போட்டுடலாம் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் வந்து நல்ல அதாவது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அதாவது வந்து நல்ல கண்ணாடி ஷீட் மாதிரி நல்லா அது வந்து வதங்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து நீங்கள் வேணா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நான் வந்து உப்பு ஆட் பண்ணல ஏன்னா வந்து நான் வறுக்கும் போது வத அரைக்கும் போது மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சட்னியில் தேவையான அளவு இப்போ நான் உப்பு போட போகிறதில்ல இந்த சட்னி நீங்கள் பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனியன் ரவா தோசை நல்லா தோசை இட்லி சாஃப்டான இட்லி சுட சுட சாஃப்டான இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பஜ்ஜிக்கு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் பஜ்ஜி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வந்து இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தெரியுதுங்களா கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற விடலாம் குக் மிக்ஸியில் வந்து சுட சுட போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்காது ஸோ அதனால நல்லா ஆரட்டும் இப்போது அதே மாதிரி தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதையும் நல்லா ஒரு சேர்த்து எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போ எப்படி போட்டு அரைக்கிறதுன்னு அரைச்சி உங்களுக்குன்னா காமிக்கிறேன் இது நல்லா வந்து இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஆரட்டும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தக்காளி வந்து சாஃப்டான ஒரு பொருள் ஸோ சீக்கிரமாக இது வதங்கிடும் சரியா ஸோ அதனால் நம்மளுக்கு தக்காளியை வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எல்லாமே ஆரட்டும் இப்போ பாருங்கள் மிக்சியில் நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதிலே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது கல்லுப்பு நீங்கள் சேர்த்து அரைக்க பழகிக்கோங்க ஸோ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் இப்போது வந்து அரைச்சாச்சு இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி அரைக்கும் பொழுது அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா அரைஞ்சிடும் இப்போ ஆனியன் சேர்த்து அரைச்சோன்னா அந்த காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ ஆனியன் போட்டாச்சு இப்போ ஆனியனை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இதில் மிக்சியில் அரைச்சி அரைச்சி நான் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆனியன் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கா என்ன இதுன்றதை நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போது பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு சுவையான சட்னி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் போட போகிற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹாப்பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்னி ரெசிபீஸு நிறைய நீங்கள் பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சில சிம்பிளான விஷயங்கள் தெரியாது இல்லையா ஸோ மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்